திருவட்டார் அருகே ஆற்றூர் தோப்புவளையில் மின்சாரம் தாக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே ஆற்றூர் தோப்புவளையை சேர்ந்தவர் சித்ரா வயது 45. இவரது மகன் அஸ்வின் வயது 21. இவர் பி முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இவரது சகோதரி ஆதிரா வயது 25 8 மாத கர்ப்பிணி. இன்று இவர்கள் மூவரும் வீட்டில் இருக்கும்போது அந்த வழியாக பாம்பு ஒன்று சென்றதாக கூறப்படுகிறது. அதனை அடிப்பதற்காக அஸ்வின் கம்பை எடுத்துக்கொண்டு சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக பக்கத்து வீட்டிலிருந்த மின்சார உயர் அருந்து அவர் மீது விழுந்தது. இதனால் அஸ்வின் சுருண்டு கீழே விழுந்தார். இதை பார்க்க அவரது தாயார் அவரை சென்று பிடிக்கவே அவரும் மின்சாரம் தாக்கப்பட்டு சுருண்டு கீழே விழுந்தார். இதை பார்த்த ஆதராவும் அவர்களை சென்று பிடித்த போது அவரும் மின்சாரம் தாக்கப்பட்டு சுருண்டு கீழே விழுந்தார். இந்நிலையில் 3 பேரும் உயிருக்கு போராடிய நிலையில் காணப்பட்டனர். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் அவர்கள் மூவரும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவத்தால் அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது.